இஸ்ரேல் இப்போது சிக்கலில் மாட்டிக்கிட்டு தவிக்குது. முதலாவதாக டெல்லவிலேயே நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல் இஸ்ரேலுக்கு அசிங்கமாக பார்க்கப்படுது. அப்படியா, தாக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டாவது, அமெரிக்கா போர் நிறுத்தம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை மையமாக வச்சு இஸ்ரேலோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிது. இதனால் இஸ்ரேலுக்கு நெருக்கடியும் ஜாஸ்தியாக இருக்குது. இன்னொரு புறம், வெளிநாடுகளில் இருந்து வர வேண்டிய நிலக்கரி பெரிய அளவில் பற்றாக்குறை அப்படிங்கிறாங்க. இதை செஞ்சுருக்கக்கூடிய நாடுகளுடைய பட்டியலையும் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். நிலக்கரி வராட்டி என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்த இஸ்ரேலும் இருளுக்குள்ளே மூழ்கி கிடக்க வேண்டியது தான். அப்போது நிலக்கரி தேவையில்லை. நாலாவது, முகமது பின் சல்மான் பொய்யாக போட்டு இருக்கக்கூடிய கையெழுத்து, அதில் அடங்கி இருக்கக்கூடிய உண்மை, பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய ஏமன் அப்படிங்கிற நாடு. இதெல்லாத்தையும் தாண்டி நம்முடைய ராஜதந்திரி, நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்தியாவிலிருந்து வெளிநாட்டுக்கு, ஒரு முக்கியமான நாட்டுக்கு பயணம் போகிறாரு. இவர் பயணம் போகிறதுனால போர் நிறுத்தம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. இதெல்லாத்தையும் தாண்டி வெளிநாட்டு பிரதமர் ஒருத்தர் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஏகப்பட்ட ஒப்பந்தங்களில் கையெழுத்தும் ஆயிருக்கு. இது இந்தியாவுக்கு சாதகமான நடவடிக்கையாக இருக்குமா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகளுக்கான பதிலாக இருக்க போகிறது இந்த வீடியோ. வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். அமெரிக்கா மே மாதம் ஒரு போர் நிறுத்தத்துக்கான ஒரு ஒப்பந்தத்தை போட்டு கொடுக்குறாங்க. அந்த ஒப்பந்தத்தில் இஸ்ரேல் புதிதாக 4 ரெக்வஸ்ட்டை வச்சுருந்தது. அதை நம்ம ஏற்கனவே வீடியோவாக போட்டிருந்தோம். இப்போது அதை யூடியூப்பில் இருக்கக்கூடிய சில நல்ல கடவான்கள் அதை டெலீட் பண்ணிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போது என்ன அப்படின்னா, அந்த 4 ரெக்வஸ்ட்டை மையப்படுத்தி இஸ்ரேல் பிளிங்கன்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. ஏன்னா பிளிங்கன் இஸ்ரேலுக்கு வந்திருக்கார். ஸோ பேச்சுவார்த்தை நடத்தும் போது அதில் ஒரு 10 மாதத்துக்கான போர் நிறுத்தம் தொடர்பாக பிளிங்கன் ஒரு ரெக்வஸ்ட்டை கொடுக்குறார். இதை இஸ்ரேல் ஏற்றுக்கிட்டே ஆகணும்னு இஸ்ரேலுக்கு திணிக்கப்படுது. ஏன் அப்படின்னா, அமெரிக்காவில் எலெக்ஷன் வரப்போகுது. இப்போது ஆகஸ்ட் மாதம் நடந்துக்கிட்டு இருக்கு. செப்டம்பர் அக்டோபருக்குள்ளே இந்த போரை முழுமையாக முடித்தா தான் அமெரிக்காவில் எலெக்ஷன் பீஸ்ஃபுல்லாக நடக்கும். ஸோ இந்த விஷயத்தை மையப்படுத்தி ஈரானை இப்போ ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் இங்கே போர் நிறுத்தம் கொண்டு வந்துட்டோம்னா நீங்கள் சத்தமில்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஈரான் இப்போது சத்தமில்லாமல் இருக்கிறதுக்கு பின்னாடி இங்கே காசாவில் போர் நிறுத்தத்துக்கான வாய்ப்பு வந்து பிரகாசமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் இந்த ஒப்பந்தத்துக்கு சம்மதம் தெரிவித்தே ஆக வேண்டிய கட்டாய நிலை இருக்குது. 10 மாத கால போர் நிறுத்தத்துக்கு இஸ்ரேல் சம்மதம் தெரிவித்திருப்பதாக பிளிங்கன் சைட்லேருந்து ஒரு ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. ஹமாஸினுடைய பதிலுக்காக காத்திருக்கிறோம் அப்படிங்கிறதையும் பிளிங்கன் அவர்கள் ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ ஹமாஸ் தரப்பில் இருந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற தகவல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். 45 வருஷத்துக்கு அப்புறம் இந்திய பிரதமர் ஒருத்தர் ஒரு நாட்டுக்கு போகிறார் அப்படின்னா எவ்வளவு எதிர்பார்ப்பு இருக்கும்? அந்த எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எந்த நாட்டுக்கு இருக்குது அப்படின்னா, நாட்டை உள்ள அங்கத்தினராக இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் நம்ம போலந்து. யார், ரஷ்யாவுக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு. இப்போ கூட ரஷ்யாவை அடிக்க போகிறோன்னு சொல்லிட்டு பெரிய அளவில் அணி திரட்டி தனது வாகனங்களெல்லாம் ரோட்டில் வந்து காமிச்சிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதே நாடு தான். அந்த நாட்டினுடைய அதிபரை சந்திக்க போகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. ஆகஸ்ட் 21-22 இந்தியாவில் ஒரு ஃபாரின் ரிலேட்டடான நியூஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, அது பிரதமர் நரேந்திர மோடி போலந்தில் இருக்கிறார் அப்படிங்கிற செய்தியை பற்றி எல்லா நியூஸ் சேனலும் பேசுவாங்க. ஆகஸ்ட் 23 எங்கே போகிறார் அப்படிங்கிற அடுத்த கேள்வி, அந்த கேள்விக்கால பதில் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யாவோடு எவ்வளவு நட்புறவில் இருக்கார் அது எல்லாமே உங்களுக்கு தெரியும். ரஷ்யாவும் இந்தியாவும் இணைபிரியாத நண்பர்கள். அப்படித்தான் நம்ம இதுநாள் வரைக்கும் வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். கச்சா எண்ணெய் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாத்துலேயும் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் பெரிய அளவில் வணிக ஒப்பந்தம் இருக்குது. அது ரிலேட்டடாக நம்ம ஏகப்பட்ட வீடியோஸில் பார்த்துருக்கோம். இப்போது நேராக ரஷ்யாவுக்கு போக போகிறாரா அப்படின்னு கேட்டால் அதுதான் கிடையாது. ரஷ்யாவுக்கு பரம எதிரியாக இருக்கக்கூடிய உக்ரைன் நாட்டுக்கு போக போகிறார் பிரதமர் நரேந்திர மோடி அப்படிங்கிறது தான்.
உக்ரைனில் போய் ஜெலன்ஸ்கியை சந்திக்க போகிறாரா அப்படிங்கிற கேள்வி. போர் ஆரம்பித்ததற்கு பிறகு மோடி அவர்கள் முதன் முதலாக உக்ரைன் நாட்டுக்கு பயணப்பட போகிறார். ஸோ உக்ரைனுக்கு இந்தியாவினுடைய சப்போர்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ஜெலன்ஸ்கி கிட்ட அவர் பேசுவார், ஜெலன்ஸ்கியும் பிரதமர் மோடி கிட்ட ரெக்வஸ்ட் வைப்பாங்க. ஸோ அந்த வகையில் அடுத்த கட்ட நகர்வுங்கிறது இந்தியாவை பொறுத்து ரஷ்யாவும் உக்ரைனுக்குமான போர் நிறுத்தங்கள் எப்படி வந்து சாத்தியப்படும் அப்படின்னு. பிடிக்கப்பட்ட ரஷ்ய வீரர்களை எல்லாத்தையும் விடுதலை செய்வதற்கு மோடி சொல்லுவாரா, இல்லை போரை முடிச்சுக்கோங்க நாட்டாவில் அங்கத்தினராகவே ஆகாதீங்க அப்படின்னு வெளிநாட்டினுடைய தார்மீக உரிமையில் போய் இந்தியாவினுடைய பிரதமர் தலையிட போகிறாரா, இப்படி ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது, நடக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அது நடந்ததற்கு பிறகு என்ன நடக்கிறது, என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத செய்திகளாக கிடைத்த பிறகு நம்முடைய யூகங்களும் அதுவும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத பொருத்தி பார்த்து உண்மை செய்தியை கொடுப்போம். அல் ஜப்ரி இவர் யாருன்னா, ஏற்கனவே சவுதி அரேபியாவில் மிக முக்கியமான அதிகாரியாக பணியாற்றியவர். இப்போ இவர் வசிக்கக்கூடிய இடம் கனடா. கனடாவில் பிபிசிக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூவில் முகமது பின் சல்மான், யார் சவுதி அரேபியாவினுடைய மன்னர், அவரை பற்றிய ஒரு விமர்சனம் ஒன்றை எழுப்புகிறார். அது என்னென்னா, இதுக்கு முன்னாடி வந்து முகமது பின் சல்மான் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தப்போ சல்மான் அப்படிங்கிற மன்னர் தான், அதாவது முகமது பின் சல்மானுடைய அப்பா, அவர் தான் வந்து அங்கே அரசராக இருந்தார். அவர் உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது 2015 அப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தவர் தான் இப்போ மன்னராக இருக்கக்கூடிய முகமது பின் சல்மான். அப்பாவை ஏமாற்றி, அப்பா படுத்த படுக்கையில் இருந்தப்போ அவரை ஏமாற்றி கையெழுத்து வாங்கி, இல்லை இவரே கையெழுத்து போட்டு ஏமன் மீது போர் தொடுத்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் இந்த நபர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. முகமது பின் சல்மான் தன்னுடைய தலைக்கு ஆபத்துன்னு இடையில கொடுத்த பேட்டி இதை பொருத்தி பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி ஈரான் கண்டிப்பாக இல்லை அப்படிங்கிறது தெளிவாகுது. அதே நேரத்தில் முகமது பின் சல்மான் இவ்வளோ பெரிய ஃப்ராடுலண்ட் ஆக்டிவிட்டியை பண்ணியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இவருடைய பேட்டிகள் மூலியமாக உணர முடியுது. சவுதி அரேபியா அமெரிக்காவுக்கு கதவை திறந்து விட்டதுக்கு பின்னாடி சவுதி அரேபியாவினுடைய மன்னர் ஒரு சுயநலவாதி அப்படிங்கிறத இப்போ வெட்ட வெளிச்சமாக கண்டுபிடிக்க முடியுது. ஏமனில் இருக்கக்கூடிய மக்கள் 150,000 பேர் 2015 சவுதி அரேபியாவுக்கும் ஏமனுக்கும் நடந்த அந்த தாக்குதலில் இறந்து போனாங்க. ஆனால் அப்போது ஹவுதிகள் வந்து தொடர்ச்சியாக இந்த சவுதி அரேபியா மீது போர் தொடுத்தது. ஏமனையே முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சவுதி கனவு கண்டுச்சு. முகமது பின் சல்மானுடைய அந்த பிரச்சாரங்கள், அவருடைய ஆயுதங்கள் எதுவுமே பெரிய அளவில் ஹவுதிகள்கிட்ட எடுபடலை. 2015 2024 வரைக்குமே அவர் இன்ன வரைக்கும் ஹவுதிகளை அட்டாக் பண்ண முடியல. இப்போது இவர் இப்போ யாரை பார்த்து பயப்படுறாரு அப்படிங்கிறது இப்போ நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செங்கடலுடைய ராஜாவாக, பழங்குடியினருடைய வாரிசுகளாக இப்போவும் வளம் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஹவுதிகளை பார்த்து தான் முகமது பின் சல்மான் பயப்படுறாரு அப்படிங்கிறது தான் வெட்ட வெளிச்சமாக இப்போது தெரிய வருது. பட் பிபிசிக்கு இந்த அல் ஜப்ரி கொடுத்துருக்கக்கூடிய பேட்டியை சவுதி அரேபியா மறுத்திருக்கு அப்படிங்கிறதும் கூடுதல் செய்தி. டெல்அவீவில் ஒரு குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதை செஞ்சது யாருன்னா, இஸ்லாமிக் ஜிகாத் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பு. இவங்க ஹமாஸினுடைய பேக்ஹண்டில் வேலை பார்க்குறாங்க. டெல்அவீவில் ஒரு முக்கியமான ஆலயம் இருக்குது, அந்த ஆலயத்தை நோக்கி தான் வந்து அந்த வெடி வெடிச்சிருக்க வேண்டியது. பட்டு எந்த நேரத்தில் அட்டாக் பண்ணணும்னு அவங்க பிளான் பண்ணாங்களோ அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே அந்த பாம் வந்து வெடிச்சிருச்சு அப்படிங்கிறது தான் இஸ்ரேல் அதிகாரிகள் சொல்லக்கூடிய தகவல். போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் இப்போ பெரிய அளவில் பேசு பொருளாக மாறிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இப்போ டெல்அவீவில் தாக்குதல் நடத்தியிருக்கு அப்படிங்கிறது போர் நிறுத்தத்தை வந்து அப்படியே வந்து மெல்ல மெல்ல அதனுடைய போக்கை வந்து அப்படி நீர்த்து போக செய்வதற்கான வேலை தான். சரி, இதை செஞ்சது யார் அப்படிங்கிறத கேட்கும்போது உண்மையிலேயே ஹமாஸ் வந்து நாங்கள் தான் செஞ்சோம் அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாக பதிவு செஞ்சிட்டாங்க. ஸோ இஸ்ரேல் அலர்ட் மோடில் இருக்குது அப்படிங்கிறது தான். இதெல்லாம் தாண்டி ஹமாஸால் பிடிச்சிட்டு போயிருந்த கடைசி ஒரு 10 மாதங்கள் பிணைய கைதிகளை எவ்வளோ நாள் தான் அவங்களும் சுரங்கத்துக்குள்ளேயே வச்சு பாதுகாக்க முடியும்? அதில் ஒரு 6 பேருடைய உடல் வந்து காசாவினுடைய பகுதியில் கொண்டு வந்து போட்டாங்க ஹமாஸ்.
அதை வந்து இரவோடு இரவாக இஸ்ரேலை சேர்ந்த ஐடிஎஃப் வீரர்கள் மீட்டு கொண்டு போய் இஸ்ரேலில் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. 100+ மேற்பட்டோர் பணைய கைதிகள் உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லி தான் இந்த ஹோஸ்டேஜுக்கான டீல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அதில் ஒரு 6 இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற தகவல், அதோடு சேர்த்து அவங்களுடைய பிணத்தையும் இஸ்ரேல் அள்ளி கொண்டு போயிருக்கிறது அப்படிங்கிறதையும் மக்களுக்கு சொல்லணும். இஸ்ரேலுக்கு இது எல்லாத்தையும் தாண்டி வரிசையாக விழக்கூடிய அடி, போர் நிறுத்தம், அமெரிக்கா கொடுக்கக்கூடிய அழுத்தம், தொடர்ச்சியாக டெல்அவிவில் தாக்குதல், இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்போது பிணைய கைதிகளும் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற செய்தி, இது எல்லாமே இஸ்ரேலுக்கு நெருக்கடியாக இருந்தாலும் இதனுடைய அடுத்த கட்டமாக கொலம்பியாவை சேர்ந்த பிரசிடெண்ட் வந்து உங்களுக்கு நிலக்கரி நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறத ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த குஸ்டாவோ பெட்ரோ அப்படிங்கிற அந்த பிரசிடெண்ட், அவருடைய பேர் இது, அவர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது, இஸ்ரேல் போர் நிறுத்தத்துக்கு சம்மதிக்கலை அப்படின்னா நாங்கள் கொடுக்கக்கூடிய நிலக்கரியை கட் பண்ணிடுவோம், உங்களோடு இருக்கக்கூடிய வணிக உறவை நிப்பாட்டிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அளவிலான நெருக்கடி தான். காரணம் என்னென்னா, இஸ்ரேலிய தெருக்களில் லைட் எரியணுமா வேண்டாமாங்கிறத முடிவு பண்ணுறது கொலம்பியா. ஸோ இந்த கொலம்பியா எடுத்திருக்கக்கூடிய முடிவுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கப்படுது. ஸோ இஸ்ரேலிய தெருக்களில் கரண்ட் வேணுமா வேணாமாங்கிறத இஸ்ரேல் நீ முடிவு பண்ணிக்கோன்னு கொலம்பியா சைட்லேருந்து சொல்லிட்டாங்க. இஸ்ரேல் என்ன முடிவு எடுக்க போகுது பொறுத்திருந்து பார்ப்போம். கோலன் குன்றுகள் மீதும் ஜூலைக்கு அப்புறம் இப்போது பெரிய அளவிலான தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. இதுவும் இஸ்ரேலுக்கு நெருக்கடியான ஒரு சம்பவமாக பார்க்கப்படுது. தொடர்ச்சியாக வித்தின் 2 இஸ்ரேலுக்கு விழக்கூடிய அடி அப்படிங்கிறது வணிக ரிலேட்டடாகவும் சரி, அவங்க கைப்பற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட அவங்கள விரட்டி விட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அமெரிக்கா அப்படிங்கிற நாடுனுடைய துணை இல்லை அப்படின்னா இஸ்ரேலுங்கிற நாடே இல்லாமல் போய்விடும் அப்படிங்கிறது தான் இப்போது நடக்கிற செய்திகளை வச்சு பார்க்கும்போது உண்மையாக தெரிய வருது. ஸோ தானாக எந்திரிச்சு சண்டை போடுறதுக்கு வக்கு இல்லாத ஒரு நாடு தொடர்ச்சியாக இன்னொரு வல்லாதிக்க நாடுடைய துணையோடையே நகர்ந்து அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த நாட்டினுடைய தலைவனை எப்படி அங்கீகரிப்பார்கள் அப்படிங்கிறது தான். ஸோ நெதன்யாகுவை பொறுத்தளவில் அவர் ஒரு டம்மி பீஸ் அப்படிங்கிறது இந்த செய்திகள் மூலிமா புரிஞ்சுக்க முடியுது. மெகா நியூஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, எகிப்தினுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை அவங்க பதிவு செய்கிறாங்க. என்னென்னா, நெதன்யாகுவினுடைய வீடு இருக்கக்கூடிய இடத்த ஹிஸ்புல்லா ட்ரோன் மூலயமாக கண்காணித்ததா எல்லா பக்கத்துலேயும் செய்திகள் பரவிக்கிட்டு இருக்கு. நம்மளும் இந்த செய்தியை பார்த்துக்கிட்டே இருந்தோம், என்னடா இது, இதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஏகப்பட்ட நியூஸ் ரிப்போர்ட்டை அள்ளி ஆராய்ஞ்சு பார்க்கும்போது ஒருத்தர் கண்டுபிடிச்சதா இல்லை இவங்க தான் வந்து இதை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த அவங்க செஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. வேற ஒரு நபர் செஞ்சுட்டு அதை இன்னொருத்தர் மேலே பழியாக போடக்கூடிய விஷயங்கள், நெதன்யாகுவினுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயமும், நெதன்யாகு கொலை செய்யப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசுபொருளாக தான் மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ ஹிஸ்புல்லாவினுடைய ட்ரோன் வந்து இஸ்ரேலுக்குள்ளே வரைக்கும் வருது அப்படின்னா ஹிஸ்புல்லா ஸ்ட்ராங் அப்படிங்கிறத ஹிஸ்புல்லா வேணால் எடுத்துக்கலாம். பட் இஸ்ரேல் சைடில் இருந்து அதை எப்படி வந்து நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்னா, எகிப்தினுடைய ஃபாரின் மினிஸ்டர் மூலியமாக, இல்லை ஹிஸ்புல்லாவினுடைய ட்ரோன் வந்தது உண்மைதான், அவங்க படம் முடித்தது வந்து நெதன்யாகுவினுடைய எக்ஸாக்டான பிளேஸ் இருக்கக்கூடிய இடம் கிடையாது, ஏன்னா நெதன்யாகு இருக்கக்கூடிய இடத்துக்கு நான் போயிருக்கேன் அப்படின்னு எகிப்தினுடைய ஃபாரின் மினிஸ்டர் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் தான் இப்போது வேறு ஒரு கோணத்துக்கு இதை நகர்த்திருக்கு. அப்படின்னா இஸ்ரேல் ரொம்ப ஸ்ட்ராங்கு, ஹிஸ்புல்லா இன்னும் நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து உங்களுடைய ட்ரோனை வந்து நீங்கள் அனுப்புறதுக்கான வேலையை பார்க்கணும், இஸ்ரேல் இன்னமும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்களாம். 2019 காஷ்மீர் பஞ்சாயத்தை தனக்கு சாதகமாக பாகிஸ்தானுக்கு ஆதரவாக மலேசிய பிரதமர் பேசினார். அந்த டயத்தில் இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இருந்த உறவு அப்படிங்கிறது கசந்து போச்சு. அதுக்கப்புறம் இப்போ இருக்கக்கூடிய மலேசிய பிரதமர் இந்தியாவுக்கு வந்திருக்கார், நம்முடைய இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து 1 பிளானு மீட்டிங்கு, செமிகண்டக்டர் ரிலேட்டடான அந்த டிவைஸ், அது தொடர்பான வணிகம், டெக்னாலஜி ரிலேட்டடாக ரெண்டு பேருக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒப்பந்தங்கள், இதெல்லாத்தையும் தாண்டி பாதுகாப்பு உற்பத்தி மேனுஃபேக்சரிங் ரிலேட்டடாக கம்பெனிஸ் வந்து மலேசியாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் என்ன செய்யலாம் அப்படிங்கிறது தொடர்பான
கிட்டத்தட்ட 3க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்தாயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2019 விட்டதை இப்போ இந்தியா மறுபடியும் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மலேசிய பிரதமரை சந்தித்த கையோடு அடுத்ததாக போலந்தும் இங்கே உக்ரைன் நாட்டுக்கும் பயணப்பட போகிறார் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அவர் போகக்கூடிய பயணம் அவருக்கு வெற்றியாக இருக்குமா என்னன்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்தியாவுக்கு சாதகமாக அது இருந்தது அப்படின்னா இந்திய மக்களுக்கு அவருடைய பயணம் நலம் பயக்கும். இதே மாதிரி ஏகப்பட்ட தகவல்களோடு அடுத்தடுத்து உங்களை சந்திக்க வருகிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்குறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுகிறதுக்கும் கேட்குறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.